இங்கே இயற்கையோட போக்குல தான் போயாகணும். பெரும் பொருட்களை கொண்டும் போக முடியாது, கொண்டும் வர முடியாது. இந்த திருநீர்ல பெரிய சயின்ஸ் இருக்கு. கோயில் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா சாமி வந்தாவோ இல்ல ஏதோ மயக்கம் போட்டு வந்தாங்களோ திருநீர் மேல தெளிப்பாங்க. லாபம் லாபமற்றது அப்படின்னு இல்ல, தேவை தேவையற்றதுதான் நான் பாக்குறேன். வாரம் ரெண்டு முறையாவது மண் வீட்டுக்கு சாம்பிராணி போடணும். நெல் போட்டுருக்குறோம், ராகி போட்டுருக்குறோம், சோதனைக்காக போட்டிருக்கிறோம். தங்கி இருந்து காவல் காக்க வேண்டியதா இருக்கு. அதையும் மீறி வரும் வந்தா அப்புறம் அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தான். 100% நாமளே எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. பாத்தீங்கன்னா ரெண்டு துண்டு எடுக்கிறதுக்கே 1.5 நாள் ஆயிடுச்சு. இயந்திரமே இல்லாம எங்கனால பாருங்க தண்ணி எடுக்க முடியுது. ஆலமரத்தடியில் வந்து உட்காரும் பொழுது சிந்தனை தெளிவாகுது. என் பையனுக்கும் கூட ஆலமர செல்வன் பேர் வச்சிருக்கோம். இதான் முதல் முறை கண்ணு போட்டுருக்கு. கையால ஊனி வளர்த்தெடுத்து நாங்க எண்ணெயா கொடுக்கும் பொழுது பொருளாவோ ஒரு வியாபாரமாவோ நாங்க பாக்காம எங்க வாழ்வியலாத்தான் பாக்குறோம். வாழ்றதுக்காக பணம் சம்பாரிச்சிட்டு இருந்த காலங்கள் மறைஞ்சு போய் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே வாழக்கூடிய மனிதர்களை நாம மாறிட்டோம். இந்த நவீன காலத்துல குறைந்தபட்ச நவீன வசதிகள் இருந்தா போதும் நம்ம ரொம்பவே சந்தோஷமா இருக்க முடியும் காமிச்சிட்டு இருக்கக்கூடிய இதயவனம் இளங்கோ அவர்களுடைய வாழ்க்கையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதயவனம் அப்படிங்கறது வேற ஒண்ணும் இல்லைங்க, இளங்கோ அவர்களுடைய தோட்டத்தினுடைய பெயர் தான் இதயவனம். கோவை மாவட்டத்துல இரும்பொறை பக்கத்துல பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவுல ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான இடம்தான் இதயவனம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியா இதயவனம் இளங்கோ அவர்களுடைய வாழ்க்கை முறைய பல்வேறு வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணிருக்கோம். உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பாதையில தான் நீங்க வரீங்க இல்லீங்களா டெய்லியும்? ஆமா. டூ வீலர் கூட எப்படியும் சிரமப்பட்டு வருதுன்னு வைங்களேன், இப்ப போர் வீலர்னா வரதுன்னா எப்படின்னா வராதுங்க. போர் வீலர் உள்ள வராதுங்களா? போர் வீலர் வராது. அது போல இயன்ற வரைக்கும் நாங்க பண்ணிருக்கிறோம். ஆறு மாதத்துக்கு பாதை இருக்குங்க, 6 மாதத்துக்கு பாதை இருக்காது. அப்புறம் விவசாய பொருட்களை கொண்டு போறதுக்காகவும் சரி கொண்டு வரதுக்காகவும் சரி எல்லாருமே சிரமந்தான். அதையும் தாண்டி நாங்க நிறைவா வாழ்றோம். ஆனா இப்ப பக்கத்துல கடைகள் இருக்குங்களா? அந்த மாதிரி 4 கிலோமீட்டர் போகணும். பள்ளியாகட்டும் கடையாகட்டும் நாங்க போய் சேர்றதுக்கு இங்க இருக்கிற மக்களே வந்து விவசாய பொருட்கள் கொண்டு போறதுக்கு 4 கிலோமீட்டர் போக வேண்டியதாக இருக்கு. 4 கிலோமீட்டர் ஏரியாலாம் செமந்தே இந்த பெரிய இந்த பெரிய அம்மாலாம் செமந்தே கொண்டு போவாங்க, செமந்தே கொண்டு வருவாங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்னொருத்தர் சார்ந்து இருக்க முடியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணலாம். இப்ப பேருக்கு தான் இரும்பறை. அந்த இரும்பறையில ஒரு இரும்பு பற்றையே இல்ல. இரும்பறை அப்படிங்கறது வரலாறு வந்து இரும்பு பற்றை இருந்ததுனாலதான். இரும்பு பற்றை இருந்திருக்கீங்க. ஓகே. இங்க வந்து இரும்பு பற்றது நல்ல பெயர் போன இடம் இங்க. சரி சரி. ஆனா இப்ப காலப்போக்கில் ஒரு இரும்பு பற்றையே இல்லாத அளவுக்கு ஆயி போயிடுச்சு. இப்போ அருவாள் தீட்டிக்கிறது, அருவாளுக்கு பொடி போடுறது, மம்முட்டி பொடி போடுறது, இதெல்லாமே உங்களுடைய அடிப்படையான இரும்பு தேவைகளை இங்கே பூர்த்தி பண்ணிக்கிறீங்க? ஆமா ஆமா. எல்லாமும் கிடையாது, நம்மளால என்ன முடியுதோ அதை பண்ணிக்கிறோம். எங்க இந்த அனுபவங்களை எப்படி கத்துக்கிறீங்க? பற்ற வச்சிருக்கிற குலத்தொழில கொண்டவங்களுக்கு இப்ப அந்த நுட்பம் தெரியாம போயிருச்சு. அப்ப நமக்கு தேவையின் போது நம்ம கட்டளை தானா நடக்குது. இப்ப எல்லாமே தெரிஞ்சிட்டு நம்ம பண்ணணுங்கிறது இல்ல. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைன்னா அதை நோக்கி நீங்க பயணிப்பீங்க. அதுல 100% பண்ண மாட்டீங்க, கடைசிக்கு 20% அது நாம செய்வோம். நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து தயார் பண்ண வரட்டி இல்லைங்களா? ஆமா ஆமா. இதுல இருந்து நாங்க சாம்பிராணி எடுக்கிறோம், திருநீர் எடுக்கிறோம். கடையில வாங்குற திருநீருக்குமே இதுல நாம நேரடியா செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கே தெரியும் கடையில வாங்குற திருநீர் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறது. இதுல இந்த சாணம் பண்றதுல பாத்துட்டீங்கன்னா இந்த சாணத்துல இருந்து திருநீர் எடுக்கிறதுல இதுல இந்த திருநீர்ல பெரிய சயின்ஸ் இருக்கு. சரி சரி. இது வந்து ஆக்சிஜன் நிறைய கொடுக்கு அப்படின்னு சொல்றேன். கோயில் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா யாராச்சும் சாமி வந்தாவோ இல்ல ஏதோ மயக்கம் போட்டு வந்தாங்களோ இந்த திருநீர் மேல தெளிப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அங்க ஆக்சிஜன் நிறைய இதாகும். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த சுவாசத்தை எடுத்துட்டு அவங்க இயல்பு நிலைக்கு திரும்புவாங்க. அப்ப இது அது எங்க வரும் அப்படின்னா இந்த மாதிரி சரியான முறையில மாட்டு நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து நாம திருநீர் எடுக்கணும். நாட்டு மாடுகள் தான் அதுல இருந்தா சாணம் கிடைக்கும், மற்றதுல வர்றது சாணம் அல்ல. நீங்க பயன்படுத்தி பார்த்தாவே அதனோட விஷயம் உங்களுக்கு தெரியும். சரிங்க. இது வந்து ஃபுல்லாவே திருநீருக்கு மட்டும் தான் நீங்க பயன்படுத்த? திருநீருக்கு மட்டும் இல்ல, சாம்பிராணி விளக்கு எல்லாம் பண்றோம். ஓஹோ சரி சரி. இதுல இருந்து வடிவமைச்சு விளக்கெல்லாம் பண்ணலாம். இன்னும் அது நாங்க பண்ணல, இனிமேல் தான் பண்ண போறோம். இப்போதைக்கு இதுக்கு எடுத்துட்டு இது முறையா பயன்படுத்தணும். ஏன்னா இப்ப இங்க இங்க என்ன கேள்வி வருதுன்னா நாட்டு மாடு வளர்க்கறதுல இப்ப செலவுகள் அதிகம். இப்ப கேள்வி என்ன வருதுன்னா வீட்டுல வருமானமே இல்லையா, அது எதுக்கு வச்சிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பா.
ஆனா நம்ம வந்து நம்ம வருமானத்தை நோக்கி இல்லாம அந்த சாணத்தை நம்ம பயன்பாடா வச்சுக்கணும். லாபம் லாபமற்றது அப்படின்னு இல்ல, தேவை தேவையற்றது தான் நான் பாக்குறேன். இப்ப எனக்கு இது தேவை, இப்ப வீட்டுக்கு சாம்பிராணி போடணும், ஏன்னா மண் வீடு, அதுக்கு கண்டிப்பா தேவை இல்லீங்களா? இல்லீங்கன்னா கரையா முடிக்கிறீங்களோ, வாரம் ரெண்டு முறையாவது நாங்க வந்து இந்த மண் வீட்டுக்கு சாம்பிராணி போடணும். என்னால முடிஞ்சது ஒரு ரெண்டு நாட்டு மாடுகளை வச்சு, அது வெட்டுக்கு போற கண்ணுக்குட்டிகளை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கறிக்கு போற கண்ணுக்குட்டிகள் எடுத்துட்டு வந்து நான் சின்னதுல இருந்து வளர்த்து நாங்க அது எங்களோட குடும்ப உறுப்பினராத்த நாங்க பாக்குறோம். எவ்வளவு கறக்கணும் இதெல்லாம்? முக்கால் லிட்டர் இருந்து 1.5 லிட்டர். ரொம்ப கம்மி தான். ஆமா கம்மி தான். ஆனா வீட்டு தேவைக்கு வச்சுக்கலாம் இல்லீங்களா? வீட்டு தேவைக்கு பண்ணல, இது பெரும்பாலும் கண்ணுக்குட்டிக்கு விட்டுறோம். நாங்க இது பண்ணல, இனிமேலு பண்ணலாம். சரி சரி, இதான் முதல் முறை கண்ணு போட்டுருக்குது அப்படிங்களா? சரி சரி. இது வந்து என்ன ரகத்தை சேர்ந்ததுங்க? இது மயிலக்காளைங்கிறாங்க. ஆனா இந்த ஏரியாக்குரியது. மிஷினரிஸ் வச்சு நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு டைமிங் ரொம்ப கம்மி தான். பட் நம்ம கைத்தறியில் பயன்படுத்தும் போது அது ரொம்ப டைம் எவ்வளோ எடுக்குங்கண்ணா? ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு துண்டு எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 நாள் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 1 ஹவர்ல முடிக்க வேண்டியதை நம்ம கைத்தறி மூலியமா 2 நாளா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு இதுக்கு வேறுபாடுகள் இருக்கு. சரி சரி, என்ன மாதிரி பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும். அது போக நாம ஒண்ணு இது வியாபாரத்துக்காக இது பண்ணலயே, எங்களோட தேவைக்கு பண்றோம். சரி சரி, உபரியா இருக்கிறது மத்தவங்களுக்கு கொடுக்கறோம். நாம இப்ப மானாவாரி வேளாண்மை போட்டிருக்கிற இந்த 3 மாசம் வேளாண்மை, அவரை துவரை பச்சைப்பயிறு நிலக்கடலை ஆமணக்கு இதெல்லாமே போட்டிருக்கிறோம். இந்த 3 மாத வேளாண்மைக்கு நம்ம காவல் காக்க வேண்டியதா இருக்குது. சரி, விலங்குகள் வரும், அதனால அதுக்கு காவல் காக்கறதுக்கு வேண்டி இப்போ பறநிலை தங்கி இருந்துட்டு. சரி சரி, நம்ம கவனிக்கிறோம். பறநிலை கொஞ்சம் சீரமைக்காம இருந்தது. ஆமா, இப்ப எல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவா ரெடி பண்ணிருப்பீங்களா? இப்போ விதைப்பு காலம் ஆகி போச்சு, நம்ம தங்கி இருந்து காவல் காக்க வேண்டியதா இருக்குது, அதனால அதை பிரிச்சு மேஞ்சிருக்கோம். சரி, பண்ணிங்கிறது ரெகுலரா வந்துருதுங்களா? எப்படி? ஆமா வந்துருங்க, ரெகுலரா வந்துருங்களா? நாம அதை ஒழுங்குபடுத்துறோம் அவ்வளவுதான். இந்த 3 மாசம் இங்க வர வேணா அப்படின்னு சொல்லி போகுது, அப்புறம் 3 மாசம் கழிச்சு வேணா வந்துக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதுக்கு அதையும் மீறி வரும் வந்தா, அப்புறம் அதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் தான், அப்படித்தான் போகுது. நம்ம எல்லாமே 100% நாமளே எடுத்துக்கணுங்கிறது கிடையாது, முடியவும் முடியாது. சப்போஸ் வந்துருச்சு, இப்ப நம்ம தோட்டத்துக்குள்ள இப்ப பண்ணி வந்துருச்சு, உடனே அடுத்து என்ன நடவடிக்கைகள் எடுப்பீங்க? இந்த பறை இருக்குது, அது தட்டுவோம். ஓஹோ, பறை அடிச்சு தட்டுவோம். தட்டினா போயிருதுங்களா? தட்டினா போயிரும், அது போயிரும். அதுவும் அதே மாதிரி நாங்க எதுவும் பண்றது இல்ல. அப்புறம் நான் தான் போன முறை சொன்ன முறை தான், அது நம்மளோட வைப்ரேஷன் தெரிஞ்சாவே அது கொஞ்சம் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகித்தான் போகுது. அதனால நம்ம கொஞ்சம் இரவு நேரங்கள்ல கொஞ்சம் காடு சுத்தி வர வேண்டியது இருக்கும். போயிட்டு வந்துட்டு இருந்தா இந்த 3 மாதம் அப்படித்தான் இருக்கு. பச்சை பயிறு தட்டை பயிறு இதெல்லாமே கை உணவுல தான் பண்ணோம், வீட்டுல எல்லாரும் சேர்ந்துதான். சரி, குடும்பமா நாங்க அது பண்ணது தான். அதாவது இப்ப ஜஸ்ட் தூவி விட்டு கம்பி மூலமா போட்டு இழுத்துக்குவீங்க இல்லீங்களா? ஆமா, இந்த இந்த பெருக்குற மாதிரி கம்பி இருக்கு பாருங்க, ஓகே, அதை வச்சு இழுத்துக்கிறது. அது ஓல ஓட்டின மாதிரி தானே, அந்த மாதிரி அதை பண்ணி. அதுவும் போக இப்ப டிராக்டரே விட்டாலுமே இப்ப ஓல நமக்கு அந்த நேரத்துல டிராக்டர் டிமாண்ட் ஆகி போயிரு, வந்து பண்ண மாட்டாங்க. இப்ப மனதளவுல நம்ம நம்மளால பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயத்துக்கும் வந்துடுறோம். ஆமா, பெரும் முளைப்பு தான், அது வந்து 1.5 மணி நேரத்துல எல்லாத்தையும் ஓட்டி முடிச்சுட்டு போயிரு. ஆனா நாங்க 2 நாள் பண்ணணும். ஆனா அதனோட இது வேற, இதனோட இது வேற. நம்ம களை வெட்டுறதால இதுல வந்து நமக்கு எளிமையானது. நீங்க டிராக்டரோட உள்ள விதைப்பு பண்ணிருந்தீங்கன்னா களை வெட்டுறதால ரொம்ப சிரமம். இந்த இடம் தேர்வு பண்ணதே வந்து இந்த ஆலமரத்துக்காக தான், வேற எதையுமே பார்க்கல. இது ரொம்ப பிடிச்சதுனாலதான் என் பையனுக்கும் கூட ஆலமர செல்வன் பேர் வச்சிருக்கோம். ஆலமரத்தடியில் வந்து உட்காரும் பொழுது சிந்தனை தெளிவாகுது. இதே வனத்துக்கு இதயமா இருக்கிறது இந்த ஆலமரம் தான். வீட்டில் இப்போ ஏதோ ஒன்று சொன்னா கூட நம்ம ஏதோ கொஞ்சம் இதில் இருந்தால் கூட மனைவி சொல்லுவாங்க, நீங்க போய் ஆலமரம் போயிட்டு வாங்க அப்படிங்குவாங்க. அப்போ ஆலமரம் போயிட்டு வந்தா நான் தெளிவாயிருவேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம். பொதுவாகவே நம்ம அறிவியல் பூர்வமாகவே பார்த்தாலுமே நமக்கு வந்து 24 மணி நேரம் ஆக்சிஜன் கிடைக்கிறது ஆலமரத்தடியில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆலமரம் அரச மரத்தடியில் வந்து கோயில்கள் இருக்கு. கண்டிப்பாக அப்போ அங்கே வந்து சிந்தனை தெளிவாகும் பொழுது பாருங்க, ஊர் பஞ்சாயத்தே பார்த்துங்க, அரச மரத்தடியில் ஆலமரத்தடியில் அப்படித்தான் இருக்குது. அப்போ அங்கே வரும்பொழுது மனம் தெளிவாகும். இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்க்கும்பொழுது 25 வயசுக்கு மேலே தான் இருக்கணுமே ஒழிய குறைவாக இருக்காது. பட் இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய நிழல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வயலை கவர் பண்ணுற அளவுக்கு இதனுடைய நிழல் இருக்குது. அந்த நிழல் எனக்கு பாதிப்பாக இல்லை, எனக்கு ஒரு வரமாக தான் இருக்குங்கிறேன். இப்போ பாருங்க, சரி, இந்த பகுதியில் இருக்கிற ஒரே ஒரு கனிமரம் இதுதான், சரிங்களா? பறவைகளை இங்கே வந்துதான்
உணவு எடுத்துட்டு போகுது. அது மட்டும் இல்லாம நான் இப்ப பாருங்க, எனக்கு கை கட்டுற இது இருக்குது. இந்த பழங்கள் எல்லாம் நாங்க எடுத்து முட்டாய் செஞ்சு சாப்பிடுவோம். ஓ, ஆலமரத்து பழத்துல நம்ம முட்டாய் செய்ய முடியுங்களா? என் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்து இந்த மிட்டாய் தான் கொடுப்போம். எல்லாமே கலந்துருக்கு, இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இதெல்லாமே கலந்துருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம அது செஞ்சுக்கிறோம். இப்ப உங்க வீட்டுல கரண்டே இல்லை இல்லைங்களா? மோட்டர்ல தண்ணி ஊத்துற அளவுக்கு ஃபோர்ஸா தண்ணி ஊத்திட்டு இருக்கு. புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி நாங்க வந்து நீரை இறைக்கிறோம். நம்ம மேல் தொட்டி கட்டி இருக்கிறதுனால அதனோட வாட்டத்திலேயே நாங்க தண்ணிய எடுத்துக்கிறோம். இயந்திரமே இல்லாம எங்கனால பாருங்க தண்ணி எடுக்க முடியுது. அடிப்படை தேவைக்கான இதுங்கும் போது என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அதாங்க எங்களோட அடிப்படை தேவைகளுக்கு இப்போ விளக்கெண்ணெய், துண்டு, அரப்பு, மரஜாமான்கள், முக்காளி, நாற்காலி, இந்த மாதிரி பொருட்களை நாங்க வந்து செய்யறோம். எங்கள் தேவை போக மீதம் உள்ளது அங்கே விற்பனைக்கும் கொடுக்குறோம். அந்த வகையில் விளக்கெண்ணெய், அரப்பு, சுண்டக்காய் வற்றல் இந்த மாதிரி கொடுக்குறோம். கண்டிப்பாக அது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். கண்டிப்பாக இது எங்களோட பொருளாதார தேவைகளை பூர்த்தி அடையுது. கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்களா? சரி, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம்.